ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சாம் பற்றின ஒரு அப்டேட் தான். ஸோ நம்ம சாம் அண்ட் வந்துட்டு நம்ம அனிருத் இவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ 2019 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சூப்பர் சிங்கர் 7 கண்டஸ்டண்ட்டாக இந்த ஒரு இந்த ஒரு டிவி இண்டஸ்ட்ரிக்குலேயே வந்துட்டு நம்மளுடைய சாம் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாரு. ஸோ நம்ம சாம் வந்துட்டு கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்ட அந்த ஒரு சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அனிருத் அவர்கள் தான் முதலாவதாக வந்திருந்தார். ஸோ அவரோட தலைமையில் தான் அந்த ஒரு ஷோவே வந்துட்டு ஆரம்பித்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஒரு 2019 ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே இறங்கினார். ஸோ இப்போது இந்த இயர் 2021 பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் அதோட நெக்ஸ்ட் சீசன்லே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெஸ்ட்டாக போகிற அளவுக்கு நம்ம சாம் வந்துட்டு அவருடைய ஃபீல்டில் வளர்ந்து வந்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான். ஸோ இப்போ இதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2019 சீசன் இல்லையா. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுடைய அனிருத் அவர்கள் தான் வந்திருந்தார். ஸோ அப்போ நம்ம சாம் வந்து கண்டஸ்டன்ட். அண்ட் 2021 இப்போ பார்த்தீங்க அப்படின்னா SS8 நம்ம சாம் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கிறாரு. அகெயின் சேம் சீஃப் கெஸ்ட்டாக நம்முடைய அனிருத் அவர்களும் அங்கே வந்திருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நான் இந்த ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் பர்டிகுலராக இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய சாம் அவருடைய இன்ஸ்டாவில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதாவது நம்மளுடைய அனிருத் அவர்கள் நம்மளுடைய சாமை பற்றி புகழ்ந்து தள்ளின சில விஷயங்கள். ஸோ கண்டிப்பாக நம்ம சாம் இந்த ஒரு விஷயத்தை கேட்டு என்ன சொல்கிறது ரொம்பவே ஹாப்பி அடைஞ்சிருப்பார் அப்படிங்கிறதான் வந்துட்டு உண்மை. ஸோ அப்போ வந்துட்டு இந்த சிட்டி ஸ்டோரி இருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு அந்த சாங் வந்துட்டு இந்த அளவுக்கு ரீச் கொடுத்ததுக்கு சாம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் அப்படின்ட்டு எந்த ஒரு தயக்கமும் எந்த ஒரு நம்ம எவ்வளோ பெரிய ஸ்டார் அவன் சின்ன பையன்தானே அவனை எதுக்கு அவ்வளோத்துக்கு பாராட்டணும் அப்படின்ட்டு கூட நினைக்காம அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் அப்படின்னு கூட நம்ம அனிருத்து சொல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு சின்ன வயசுல அவர் நிறையா சாதிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வளர்ந்து வர்ற ஒரு பையனை பார்த்து இந்த ஒரு சாங் வந்துட்டு இவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு ஒரு முக்கிய ரீசன் நீ தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த வளர்ந்து வர சின்ன பையனுக்கு அந்த ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயமா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு சாமோட ரசிகனாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ அதை வந்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸோடு நம்மளுடைய சாம் வந்துட்டு அவருடைய ஸ்டோரியில் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு வார்த்தைகள் வந்துட்டு சும்மா ஒரு ஷோக்காக சொன்ன ஒரு வார்த்தைகள் அப்படின்ட்டு நாம் எடுத்துக்கவே முடியாது. ஸோ வந்து கண்டிப்பாக பாராட்டுறதுக்கு மனசு விட்டு பாராட்டுறதுக்கு கூட ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசு வேணும் இல்லையா. ஸோ அதை தான் வந்துட்டு நம்மளுடைய அனிருத் அவர்கள் வந்துட்டு பண்ணியிருக்கிறாரு. ஸோ நம்ம சாம் வந்துட்டு என்ன கேப்ஷன் கொடுத்து அந்த ஒரு விஷயத்த போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரைஸ் த லாட், தேங்க்யூ ஸோ மச் அனிருத் சார் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு த ஹோல் மீடியா மிஷன் ஸ்ட்ரீம் அண்ட் விஜய் டிவி அண்ட் அ வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை மக்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் மக்களே அண்ட் ஹாப்பி 700K ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்போ அவருடைய இன்ஸ்டாவில் 700K வந்துட்டு ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு விஷயத்த கேட்டு நம்மளுடைய சாமோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு விஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ சாம், கீப் கோயிங், ஸ்டே கிரவுண்டட், ஸ்டே பிளஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஷினி சிங்கர் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்கிறாங்க. தேங்க்யூ அக்கா அப்படின்னு சொல்லிட்டு பதில் ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு. அண்ட் வந்துட்டு ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ணா, ஒன் தி ஒன் வேர்ட் ஃப்ரம் ஹிம் அவ்வளோ சீன்லாம் இல்லை, நானும் சாம் விஷால் ஆர்மி தான். ஸோ அது வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்துட்டு நம்மளுடைய அன்றுத்தையே புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு. ஸோ அண்ட் வந்துட்டு ரேவதி மாரியப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாங்க, ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ டியர், கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ தேங்க்ஸ் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் ரிப்ளை கொடுத்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். நம்மளுடைய சாம் வந்துட்டு எந்த அளவுக்கு அவருடைய ஃபீல்டில் சாதிச்சிருக்கிறாரு, எந்த அளவுக்கு மக்களை கவர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நம்முடைய அனிருத் அவர்கள் சொன்ன இந்த ஒத்த வார்த்தை போதும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் நினச்சிக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்முடைய அனிருத் அவர்கள் சாம் பற்றி சொன்ன இந்த ஒரு வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் என்கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.